ரெண்டு படங்கள் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஒன்று லிஃப்ட், இன்னொன்று ஹோம் ஆன பெண்ணே. லிஃப்ட் ஓடிடியா தியேட்டரான்னு ப்ரொடியூசருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் நடுவில் ஒரு பெரிய பிரச்சனையை போயிட்டு இருந்தது. இப்போ ஃபைனலாக இந்த படம் அக்டோபரில் ஹாட் ஸ்டாரில் ப்ரீமியர் ஆக சான்சஸ் கொஞ்சம் அதிகம்னு நியூஸ் வந்திருக்கு. லிஃப்ட் ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. வினித் வரதராஜ டைரக்ஷனில், கவின் அமிர்தா இந்த மூவியில் நடிக்கிறாங்க. பிக்பாஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் கவினோட ஆக்டிங்கில் வரப்போகிற ஃபர்ஸ்ட் மூவி இதுதான். ஸோ இந்த மூவிக்கு கொஞ்சம் டீசெண்டான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இன்னும் 1 or 2 weeks இந்த மூவியோட டீசர் இல்லைனா ட்ரெய்லரை கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்கலாம். அக்டோபரில் இந்த மூவியை ப்ரீமியர் பண்ண சான்சஸ் கொஞ்சம் அதிகம். நெக்ஸ்ட் ஹோம் ஆன பெண்ணே. இது தெலுங்கு சினிமாவில் பெரிய ஹிட்டான பெலிச்சோப்ளோட தமிழ் ரீமேக். ஹரிஷ் கல்யாண், பிரியபானு சங்கர் இந்த மூவியில் நடிக்கிறாங்க. இது ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி. நவம்பர் இல்லைனா டிசம்பரில் இந்த படம் ஹாட் ஸ்டாரில் ப்ரீமியர் ஆக சான்சஸ் கொஞ்சம் அதிகம். நெக்ஸ்ட் நம்ம தமிழ் சினிமாவில் ரிலீஸ் டேட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னு சொல்லக்கூடிய படங்கள் பற்றி இப்போ நாம் பார்க்கலாம். செப்டம்பர் 24 ராயலக்ஷ்மியோட சிண்ட்ரல்லா, ரியோராஜோட பிளான் பண்ணி பண்ணணும். இந்த ரெண்டு படங்களும் தியேட்டருக்கில் ரிலீஸ் ஆக போகுது. ரம்யா பாண்டியனோட ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும், பரத்தோட நடுவன், இந்த ரெண்டு படங்களும் ஓடிடியில் ப்ரீமியர் ஆக போகுது. செப்டம்பர் 30 நம்ம ஹிப்ஹாப் தமிழாவோட சிவகுமாரின் சபதம். அக்டோபர் 1 மோகன்ஜியோட ருத்ர தாண்டவம். அக்டோபர் 9 நம்ம சிவகார்த்திகேயனோட டாக்டர். அக்டோபர் 14 சுந்தர்சி ஆரியாவோட அரண்மனை 3 தியேட்டரிக்கல்ல ரிலீஸ் ஆக போகுது. சசிகுமார் ஜோதிகாவோட உடன்பிறப்பே ஓடிடியில் ப்ரீமியர் ஆக போகுது. நவம்பர் 4 நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அண்ணாத்த நம்ம சிம்புவோட மாநாடு, இந்த ரெண்டு படங்களும் தியேட்டரிக்கல்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. நம்ம சூர்யாவோட ஜெய் பீம் ஓடிடியில் ப்ரீமியர் ஆக போகுது. நவம்பர் 19 நம்ம அருண்விஜியோட பார்டர் ரிலீஸ் ஆக சான்சஸ் கொஞ்சம் அதிகம். டிசம்பர் 24 நம்ம சூர்யாவோட எதிர்க்கும் துணிந்தவனும், ஜனவரி 13 நம்ம தளபதி விஜயோட பீஸ்டும், பிப்ரவரி 11 நம்ம தனுஷோட திருச்சிற்றம்பலமும் ரிலீஸ் பண்ண சன் பிக்சர்ஸ் பிளான் போட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் அஃபிஷியலாக எதுவும் அனௌன்ஸ் பண்ணலை. ஏப்ரல் 14 யாஷோட KGF Chapter 2 லாரன்ஸோட ருத்ரனும் ரிலீஸ் ஆக போகுது. ஏப்ரல் 29 பொன்னியின் செல்வனோட Part 1 ரிலீஸ் ஆக சான்சஸ் கொஞ்சம் அதிகம். வலிமை, மகான், மாறன், டான், ட்ரிப்ளர் மாதிரியான படங்கள்லாம் எப்போ ரிலீஸ் ஆகும் பற்றி இன்னும் கிளியரான அப்டேட் வரலை. அதே மாதிரி சம்மர் 2022 அயலான், விக்ரம், இருமன் மாதிரியான படங்களும் ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க. பிரபு சோலமன் டைரக்ஷனில் குக்வித் கோமாளி அஸ்வின் ஒரு மூவியில் நடிக்க போகிறாருன்னு ஏற்கனவே சொன்னேன். இந்த படத்தோட ஷூட்டிங் அக்டோபர் 1 கொடைக்கானலில் ஸ்டார்ட் ஆக போகுது. கொடைக்கானலில் இந்த மூவியை ஷூட் பண்ணுறதால மைனா கும்கி மாதிரியான டைப்பில் ஒரு மூவியாக தான் இது இருக்கும் போல. கோவை சர்லா இந்த மூவியில் முக்கியமான ரோலில் ப்ளே பண்ண போகிறாங்க. நிவாஸ் கே பிரசன்னா இந்த மூவிக்கு மியூசிக் பண்ண போகிறாரு. நம்ம சிம்புவோட கொரோனாகுமார் மூவியை நேத்தே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியாச்சு. கோகுலோட டைரக்ஷனில் நம்ம சிம்பு தான் இந்த மூவியில் கொரோனாகுமார் ரோலில் ப்ளே பண்ண போகிறாரு. கொரோனாகுமாரில் அன்பீர் கனியாலுக்கு மியூசிக் பண்ண ஜாவித் ரியாஸ் 2 songs, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாராவுக்கு மியூசிக் பண்ண சித்தார்த் விபின் 2 songs மியூசிக் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி ஈவினிங் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் சாங்கும் கொரோனாகுமார் டீம் கிட்டேருந்து வரப்போகுது.